ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால யுத்தத்தினுடைய நிலை என்கிறதை பற்றிதான தியானத்தின் ஊடாக நாம் பார்க்கின்றோம். இந்த கடைசி கால யுத்தம் என்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறதை போல சாதாரணமான வகைப்பட்ட ஒரு யுத்தங்களைப் போல அல்ல. இந்த யுத்தத்திற்கு உரிய சகலவிதமான ஆயத்த நிலை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாதிருக்கிறது உண்டானால் யுத்தத்திலே பரிபூர்ணமான வெற்றியின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. சாதாரணமான உலக ரீதியான யுத்தத்திற்கு அநேகம் விதமான ஆயத்த நிலைகள் நமக்கு தேவைப்படுகிறதை போல இந்த ஆவிக்குரிய யுத்தத்திற்கும் பரிபூர்ணமான ஆயத்த நிலைகளின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போக வேண்டும். அதைத்தான் ஆண்டவருடைய வேத புஸ்தகம் நமக்கு வலியுறுத்து துவங்க ஆரம்பிக்கிறது. பல விதமான ஆயத்த நிலைகளை நம்முடைய தியானத்திலே பார்த்து கொண்டு வந்தோம். அதில் குறிப்பாக இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற நல்ல ஒரு ஆயத்தம் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலும் 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்திலும் வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம். முதலாவதாக 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர அவன் பலத்தான் சவுலின் குடும்பத்தாரோ வர வர அவர்கள் பலவீனப்பட்டு போனார்கள். இன்னொரு வசனத்தை வாசிருங்க. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 10வது வசனத்தையும் வாசிக்க கேளுங்கள். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல தேவனை நான் என்னோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த நிலைதான் மகா பெரிய வெற்றியினுடைய அடிப்படையான ஆயத்த நிலை என்கிறதை கர்த்தருடைய வேதம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. ஒரு மனிதனுடைய சரியான ஆயத்த நிலை எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? எல்லா இடங்களிலும் நம்மை நடத்துகின்ற, நம்மை பாதுகாக்கின்ற, நமக்காக யுத்தங்களை செய்கின்ற, நமக்கு ஆலோசனைகளை தருகின்ற கர்த்தரை நான் என்னோடு கூட வைத்துக் கொள்ள துவங்கும் பொழுதுதான் இந்த யுத்தத்திலே பரிபூர்ணமான வெற்றியின் நிலைகளை எட்ட என்னால் ஆகும் என்று ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்த பொழுது கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடினாலே வேதம் நமக்கு சொல்கிறதை போல சவுலின் குடும்பத்தார் வரவல பலவீனப்பட்டு போனார்கள். தாவீதின் குடும்பமும் அந்த குடும்பத்திலே காணப்படக்கூடிய மக்களோ என்றால் வர வர அவர்கள் பலம் கொள்ள துவங்கினார்கள். கர்த்தருடைய வேதத்திலே மற்றும் ஒரு வாக்கியத்தை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள பிரசன்னம் தாவீதோடு கூட இருந்ததினாலே அவன் வர வர அவனுடைய எல்லைகள் விருத்தியடைய துவங்க ஆரம்பித்தது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த தேவனுடைய மகிமையான கிருபையின் வல்லமை உங்களோடும் என்னோடும் கூட காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நம்முடைய எல்லைகள் எல்லாம் விருத்தி அடைகிறதை உங்களாலும் என்னாலும் கண்கூடாய் பார்க்க முடியும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதை போல யுத்தத்திலே ஆண்டவராக தேவன் எதிர்பார்க்கக்கூடிய யுத்தம் என்னை காப்பாற்றக்கூடிய யுத்தம் அல்ல, என் எல்லைகளை விரிவடைய பண்ணக்கூடிய ஒரு யுத்தம், சாத்தானுடைய எல்லைகளை என் வசமாய் மாற்றக்கூடிய ஒரு யுத்தம். சாத்தான் என்னென்ன காரியங்களை தன்னுடைய கைகளிலே பிடித்து வைத்திருக்கிறானோ அவைகளை எல்லாம் நான் என் கை மெய்யாகவே என்னுடைய கைகளுக்கு கீழ்ப்படுத்தக்கூடிய ஒரு யுத்தம். இந்த யுத்தத்திலே கடந்து போக வேண்டுமென்றால் இந்த யுத்தத்திலே சகலவிதமான வெற்றிகளை என்னுடைய வாழ்க்கையிலே தரக்கூடிய வல்லமை வாய்ந்த கர்த்தராகிய தேவனை நான் என்னோடு கூட வைத்திருக்க வேண்டியது அவசியம். இந்த கர்த்தரை என்னோடு கூட வைத்திருக்கக்கூடிய வழிமுறை என்றால் என்ன? ஆண்டவராகிய தேவனை நான் என்னோடு கூட வைத்திருக்க வேண்டுமென்றால் நான் செய்யக்கூடிய காரியம் என்ன? நம்முடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன சொல்கிறது என்று பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. யோவான் 8:29 வாசிக்க கேளுங்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம் பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு பரஸ்பரமான ஒரு பிணைப்பு.
இந்த பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை தனியே இருக்க விடவே மாட்டாரா? அவர் போகக்கூடிய இடம், வரக்கூடிய இடம், அவர் பேசக்கூடிய இடம், எல்லா இடத்திலும் தம்முடைய பாதுகாப்பின் வல்லமைகளை தந்து அவரோடு கூட எல்லா காலத்திலும் தன்னை மெய்யாகவே நிலைப்படுத்தக்கூடிய தேவனாய் பிதாவாகிய தேவன் காண்பிக்க துவங்கினதனுடைய முகாந்திரம் என்ன? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நான் என் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க அனுமதிக்கிறதே இல்லை. நானும் என் ஆண்டவராகிய இயேசுவுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறது உண்டானால் இந்த இயேசுவும் என்னை தனியே இருக்க அனுமதிக்க போகிறவர் அல்ல. இந்த இயேசு என்னோடு கூட வர ஆரம்பித்தால் மட்டும்தான் பரிபூர்ணமான யுத்தத்திலே ஜெயத்தின் வல்லமைகளை நான் என் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். மற்றபடி கர்த்தர் என்னோடு கூட வராதிருக்கக்கூடிய வரைக்கும் யுத்தத்திலே எத்தனை எத்தனை விதமான யுத்தத்தினுடைய சாதுரியமான காரியங்களை பயன்படுத்த துவங்கினாலும் கூட யுத்தத்திலே பரிபூர்ணமான ஜெயத்தின் நிலைகளை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகிறதில்லை. அப்ப முதல் காரியமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? ஆண்டவராகிய தேவனை தன் வசமாய் அநேகம் ராஜாக்களும் பிரபுக்களும் தன்னோடு கூட அவர்கள் வைத்துக் கொள்ள ஆரம்பித்ததினாலே எல்லா இடங்களிலும் அவர்கள் வெற்றி சிறக்க துவங்க ஆரம்பித்தாங்க. இந்த கடைசி காலங்களிலே தேவனை உங்களோடும் என்னோடும் கூட வைத்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த கடைசி நாட்களில் மும்முர வேகமாய் தாக்குகின்ற பொல்லாத சாத்தானின் தீவினையான ஆயுதங்களை அதமாக்க உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். சரி, இந்த கர்த்தரை என்னோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளிலே பல முறைகளை நம்முடைய தியானத்திலே நாம் பார்த்தோம். இன்றைக்கு ஒரு நல்ல முறை, கர்த்தருக்கு பிரியமான முறை என்றால் என்ன என்கிறதை பற்றி நாம் நம்முடைய தியானத்தில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 2:5 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 பேதுரு 2:5 கொஞ்சம் நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். அது என்ன சொல்கிறது என்று பாருங்கள். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கு ஏற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கு ஏற்ற பலிகளை செலுத்தும்படிக்கும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு நீங்கள் வருகிறீர்கள். கர்த்தருடைய வேதத்தில் என்ன போட்டிருக்கு? தேவனுக்கு பிரியமான ஆவிக்கு ஏற்ற பலிகளை நாம் செலுத்தும் பொழுது கர்த்தராகிய தேவனை நம் வசமாய் நம்மால் ஈர்த்து கொள்ள முடியும். நோவா என்கின்ற மனிதனை ஆண்டவராகிய தேவன் ஒரு நாள் அழைத்து சொன்னார், மகா பெரிய ஊற்றுக்கண்களும் ஆழத்தின் ஊற்றுக்களும் வானத்தின் மதகுகளும் திறக்கக்கூடிய அளவிற்காக மகா பெரிய கொடிய வெள்ளம் தேச எல்லைகளிலே மெய்யாகவே கடந்து வரப்போகிறது. நோவா, இந்த ஜனங்களுக்குள் நான் உன்னை உத்தமனாய் கண்டபடியினாலே நான் சொல்லக்கூடிய வார்த்தையின்படிகளே நீ மெய்யாகவே கேட்டு உனக்காக ஒரே ஒரு நல்ல ஒரு குப்பேர் மரத்தினாலே ஒரு பேழை ஒன்றை உருவாக்கு. அதிலே நான் காண்பிக்கக்கூடிய அநேகம் ஜீவராசிகளை கொண்டு போய் உள்ளடக்கி வைத்து அவைகள் எல்லாவற்றையும் நீ மெய்யாகவே பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி கர்த்தர் பேசினார். இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து சகல காரியத்தையும் செய்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி பெரிய வெள்ளம் வந்தது. அந்த பேழையை புறப்படப்படக்கூடிய அளவிற்கு மகா பெரிய வெள்ளம் வர ஆரம்பிக்கக்கூடிய அந்த காலங்களிலே ஜனங்கள் அந்த ஆழியினுடைய பேரலைகள் எல்லா விதமான ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் வானத்தின் மதகுகள் எல்லாம் திறக்க அந்த உலகம் எல்லாம் மகா பெரிய வெள்ளத்தினால் மூழ்கடிக்கப்படக்கூடிய நிலை உருவாக்கப்பட துவங்கிற்று. நோவாவும் அவனோடு கூட இருக்கக்கூடிய ஜனங்களும் காப்பாற்றப்பட்டாங்க. நோவாவுக்கு கர்த்தரை பார்க்கும் பொழுதே பயம். அதுக்கு முன்னால் வரைக்கும் கர்த்தருடைய காரியங்களை பற்றி நோவாவுக்கு தெரியாது. இந்த மகா பெரிய ஜல பிரளயம் உருவாக்கப்பட்ட பிறகு கர்த்தர் என்றால் யார், அவருடைய வல்லமை என்றால் என்ன என்கிறதை புரிந்து கொண்ட நோவா கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக பயம் கொள்ள துவங்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த காலம். ஒரு நாளிலே வெள்ளம் வடிந்து ஆண்டவராகிய தேவன் நோவாவை மெய்யாகவே அழைத்து நீ வெளியே புறப்பட்டு போ நோவா, வெள்ளம் எல்லாம் மெய்யாகவே வடிந்து போயிற்று. வெளியே வந்த நோவா ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்த ஆரம்பித்த பொழுது கர்த்தர் அது சுகந்த வாசனையை நுகர்ந்து அவனோடும் அவனுடைய சந்ததியோடும் உடன்படிக்கையை ஏற்படுத்த துவங்க ஆரம்பித்தார். தேவனுக்கு பிரியமான காரியங்களை ஆவிக்குரிய பலிகளை நாம் செலுத்துகிறது உண்டானால் தேவனுடைய பிரியம் நம்மேல் வரும். கர்த்தர் நம்மோடு கூட துணையாய் நின்று நம்முடைய எல்லைகளை காப்பாற்றுகிறதை கண்கூடாக பார்க்க முடியும். நோவா தன்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பலிகளை
பலிகளை அவருக்கு முன்பதாக செலுத்த ஆரம்பித்ததினாலே கர்த்தருடைய மனதை தன் பக்கமாக ஈர்த்து கொண்டு நோவாவை போல இந்த கடைசி நாட்களிலும் கூட தேவனுக்கு ஏற்ற ஆவிக்கு ஏற்ற பலிகளை நீங்களும் நானும் உருவாக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் கர்த்தராகிய தேவனை உங்கள் பக்கமாக என் பக்கமாக ஈர்த்து வைக்க முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. கர்த்தராகிய தேவனை என் பக்கமாக நான் ஈர்த்து வைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் வரக்கூடிய எல்லாவிதமான பயங்கரங்களிலே நின்று தேசத்தையும் என்னையும் காப்பாற்ற என்னால் ஆகும். ஏனென்றால் என்னை பலப்படுத்தும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை நடத்தும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு வழிகாட்டியாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எந்த காரியங்களையும் குறித்து நான் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தராகிய தேவனை அவருடைய மனதை நான் என் பக்கம் ஈர்த்து வைத்திருக்கிறபடியினாலே இந்த கர்த்தரை கொண்டு எதையும் சாதிக்க என்னால் ஆகும், எதையும் இந்த உலகத்திலே நிரூபித்து காண்பிக்க என்னால் ஆகும். இந்த முறைகளை நீங்களும் நானும் கையாள துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சாத்தான் தன்னுடைய எல்லைகளை விட்டு மெய்யாகவே மெய்யாகவே முனை மழுங்கி விழுந்து போகிறதை உங்கள் கண்களும் என் கண்களும் கண்கூடாய் பார்க்க முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். தேவனுக்கு பிரியமான பலிகளை கொடுக்கக்கூடிய வழிமுறை என்றால் என்ன? சில நிலைகளை நாம் நம்முடைய தியானத்தில் பார்க்கணும். முதலாவது காரியத்தை நாம் மெய்யாகவே அறிய வேண்டியது அவசியம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11:4 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபிரேயர் 11:4 கொஞ்சம் நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார் அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம். ரெண்டு பேர் காணிக்கை கொடுக்கும்படிக்காய் கடந்து போறாங்க. ஒருவன் ஆபேல் என்றும் இன்னொருவன் காயின் என்றும். ரெண்டு பேரும் தன்னுடைய தகப்பன் தாய்மார்களாக காணப்படக்கூடிய ஆதாம் ஏவாளினால் போதிக்கப்பட்டார்கள். கர்த்தராகிய தேவனுக்கு பிரியம் எது, அவருக்கு பலி கொடுக்கிறது கர்த்தருக்கு பிரியம் என்கிறதை அவர்களோடு கூட பகிர்ந்து பேச துவங்க ஆரம்பித்ததினாலே ரெண்டு பேரும் தங்கள் தங்கள் காரியங்களிலே பலி கொடுக்க துவங்க ஆரம்பிச்சாங்க. மந்தையினுடைய தலையீற்றாக காணப்படக்கூடிய சில பலிகளை கொண்டு போய் ஆபேல் பலியிட துவங்கினான். வயல் நிலங்களிலே காணப்படக்கூடிய சில காரியங்களை கொண்டு போய் காயின் பலியிட துவங்க ஆரம்பித்தார். ஆனால் காயினுடைய பலியை அந்த ஆண்டவராகிய தேவன் புறம்பே தள்ளி ஆபேலுடைய பலியை ஆண்டவராகிய தேவன் அங்கீகரிக்க துவங்க ஆரம்பித்தார். காரணம், கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல முதன்மையான காரியங்களை கர்த்தருக்கு பிரியமான பலியை அவன் ஆண்டவராகிய தேவனுக்கு செலுத்த துவங்க ஆரம்பித்ததினாலே அந்த பலியை கர்த்தராகிய தேவன் ஏற்றுக்கொள்ள துவங்க ஆரம்பித்தார். முதல் காரியம், நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை, என் வாழ்க்கையிலே எது முதன்மையோ அதை நான் என் தேவனாகிய கர்த்தருக்கு செலுத்தணும். என் வாழ்க்கையிலே எது முதன்மை, எது என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் மேன்மை, எது என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியம், அதை ஆண்டவராக தேவனுக்கு கொடுக்கக்கூடிய நிலைதான் கர்த்தராக தேவனுக்கு பிரியம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. இதை நான் பேசும் பொழுது நல்ல ஒரு கதை ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு நல்ல ஒரு மிஷினரி குடும்பத்தார், ரொம்ப ஏழ்மையிலே வறுமையிலே சிக்கியிருக்கக்கூடிய மிஷினரி குடும்பத்தார். அது ஒரு கிறிஸ்மஸ் கால வேளை வருகிறது. அந்த கிறிஸ்மஸ் கால வேளையில் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணக்கூடிய அந்த சகோதரனும் சகோதரியும் தன்னுடைய ஒரே சின்ன பையனை பார்த்து அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த பையனுக்கு ஏறக்குறைய ஒரு 6-7 வயது இருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் மிகவும் நேசிக்கக்கூடிய ரொம்ப நல்ல, அது அநேக விதமான பொம்மைகளை வைத்து விளையாடக்கூடிய ஒரு நல்ல ஒரு பையன். அவங்க அப்பா அம்மா வந்து அவனை பார்த்து சொன்னாங்க, நீ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு இயேசு கிறிஸ்து தியாக பலியாய் கொடுத்ததை போல, தன்னையே இந்த உலகத்திற்கு தந்ததை போல, உனக்கு முதன்மையாய் காணப்படக்கூடிய பல பொம்மைகளை நீ வச்சிருக்கிற இதிலே நீ மிகவும் நேசிக்கக்கூடிய இந்த ஒரு காரியத்தை நீ மற்ற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினாங்க. அவன் சொன்னா, சரி, நான் என்னுடைய பொம்மைகளை தருகிறேன் என்று சொல்லி பல பொம்மைகளை எடுத்துக்கொண்டு வந்தான். ஆனால் அதில் குறிப்பிடப்படக்கூடிய ஒரு டெடிபேர், அந்த பொம்மை வந்து ரொம்ப அவன் நேசிக்கக்கூடிய ஒரு பொம்மை. இரவும் பகலும் அது கூட தான் அவன் வந்து அவன் மெய்யாகவே உட்கார்ந்திருக்கிறது, படுக்கிறது, தூங்குகிறது முதற்கொண்டு அந்த பொம்மை தான். மற்ற எல்லா காரியங்களையும் கொடுக்கக்கூடிய அவன் இந்த பொம்மையை மட்டும் நான் அவன் மெய்யாகவே மறைத்துக்கொள்ள ஆரம்பித்தான். அவங்க அப்பா கேட்டார், எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொன்னையே அந்த டெடிபேர்னுடைய அந்த பொம்மை எங்கே வச்சிருக்கேன்னு கேட்டார். இல்லைப்பா, நான் அதை மட்டும் நான் தரமாட்டேன், அதை நான் ரொம்ப நான் நேசிக்கிறேன், அது எனக்கு ரொம்ப, அதாவது அது என்னுடைய ஒரு நண்பனை போல, நான் அந்த ஒரு காரியத்தை மட்டும் நான் இழக்க மாட்டேன்.
தகப்பன் சொல்ல ஆரம்பித்தார், மகனே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவராக தேவன் தந்ததினாலே எத்தனை நேசத்தை இந்த உலகத்திலே மெய்யாகவே வெளிப்படுத்த ஆரம்பித்தார். நீ நேசிக்கக்கூடிய இந்த காரியம் மற்ற விஷயத்தை கூட கர்த்தர் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீ நேசிக்கக்கூடிய இந்த ஒரு காரியத்தை நீ கர்த்தருக்கு கொடுக்கறதா கர்த்தருக்கு பிரியம். வேண்டாவிருப்பாக அழுகையோடும் அந்த கண்ணீரோடும் கூட அந்த பையன் அந்த பொம்மையை எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு அதாவது அந்த பரிசு பொருளாக கொடுக்க மனமும் வந்து கொடுக்க ஆரம்பித்தார். கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அந்த நாளும் வந்தது. எல்லா விதமான பொருளையும் கொண்டு போய் படைச்சாங்க. இந்த கடைசியிலே இவன் மெய்யாகவே நேசிக்கக்கூடிய அந்த டெடிபேர் ஆலயத்திலே கொண்டு போய் மெய்யாகவே படைக்க வேண்டும். படைக்கக்கூடிய அந்த நேரத்தில் கண்ணீரும் கவலையோடும் கூட அந்த பையன் போய் முன்பதாக போய் ஆண்டவரே நீர் நேசித்த உம்முடைய ஒரே பேரான குமாரன் நீங்கள் தந்தது மாதிரி நான் நேசிக்கக்கூடிய இந்த பொம்மையை நான் தர்றேன். என்னால் இந்த ஒரு பொம்மையை வந்து இழக்க என்னால் முடியலை என்றாலும் நீர் தந்ததற்கு ஈடாக இல்லை என்னால் இயன்ற இந்த காணிக்கையை தருகிறேன் என்று சொல்லி அந்த பையன் கொண்டே கொடுத்துட்டு வீட்டுக்கு மெய்யாகன அதாவது ஒரு கனத்த ஒரு இருதயத்தோடு கூடவே அந்த பையன் கடந்து வந்தான். நடந்து ஒரு ரெண்டு நாள் முடிந்திருக்கு. மூன்றாவது நாளிலே திடீரென்று சொல்லி ஒரு பெரிய ஒரு பார்சல் ஒன்று அவங்க வீட்டுக்கு வந்திருந்தது. தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய நண்பர்களும் அவருடைய உறவினர்களும் கூட சேர்ந்து அனுப்பியிருக்கக்கூடிய பார்சல். இந்த பார்சலை திறந்து பார்த்த பொழுது இவன் நேசிக்கக்கூடிய அதே டெடிபேரை போல மூன்று டெடிபேர்கள் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு பெரிய பார்சல். அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு பொருளும் பொண்ணும் அநேகம் விதமான அதாவது இந்த உணவு பதார்த்தங்களும் அடங்கியிருக்கக்கூடிய இந்த பார்சலை தந்து ஆண்டவராக தேவன் தன்னுடைய ஒரே பேரான அந்த குமாரனை தந்ததை போல எங்களால் இயன்ற உதவிகளை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம், தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அவங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வந்து அந்த பையனை கட்டிச்சேர்ந்து பிடித்துக் கொள்ள ஆரம்பித்தாங்க. சொன்னாங்க, நீ கர்த்தருக்கென்று ஒரு பொம்மை கொடுத்த, ஆனால் கர்த்தர் உனக்கு எத்தனை காரியங்களை தந்திருக்கிறார் என்று பார். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் படி ஆவிக்குரிய பலி என்று சொன்னால் எதை கர்த்தர் சொல்கின்றார்? முதன்மையாய் இருக்கக்கூடிய காரியங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே எது எது எல்லாம் முதன்மையாக நான் நேசிக்கிறேன்? ஒருவேளை என்னுடைய பணி, என்னுடைய வேலை, என்னுடைய இளமை, என்னுடைய ஓட்டம், என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய பொருள், என்னுடைய வீடு, என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய அந்தஸ்து, எதை நான் முதன்மையாக நினைக்கிறேன்? கர்த்தர் சொல்லுகின்றார், முதன்மையான எல்லா காரியங்களையும் தேவனாகிய கர்த்தருக்கு என்று நீ விட்டுவிட வேண்டும். ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே எத்தனை விதமான ஜனங்களுடைய நிலைகளை நாம் பார்க்கிறோம். அவர்கள் நேசித்த குடும்பங்களை விட்டு காடுகளிலும் மலைகளிலும் போய் ஊழியம் பார்க்கக்கூடிய மக்களுடைய நிலைகளை நம்ம பார்க்கலையா? எத்தனை மிஷனரிமார்கள் இன்றைக்கு வரைக்கும் நான் உங்களுக்கு மெய்யாகவே காண்பிக்க முடியும். அந்த மிஷனரியிலே சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் தங்கள் உடைமைகளை தங்கள் உரிமைகளை விட்டு எத்தனையோ தொலை தூர மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய பகுதிகளிலே தங்கள் வீடு வாசல்களை இழந்து போன மக்களாய் அவர்கள் அங்கங்கே நின்று கொண்டு அவங்க கொடுக்கக்கூடிய ஏழை எளிய உணவுகளை உட்கொண்டு கர்த்தருடைய வசனங்களை பிரசங்கம் பண்ணக்கூடிய மக்களுடைய நிலைகளை பார்க்க முடியவில்லையா? முதன்மையாக இருக்கக்கூடிய காரியங்களை நீ கர்த்தருக்கென்று கொடுக்க ஆரம்பித்தால்தான் தேவனாகிய கர்த்தருடைய பிரியத்தை உன்னாலும் என்னாலும் சம்பாதிக்க முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். எதை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாக நேசிக்கிறாய்? எது உன்னுடைய வாழ்க்கையிலே அதிகமான இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்ள துவங்க ஆரம்பிக்கிறது? எதை உன்னுடைய வாழ்க்கையிலே இழக்க முடியாது? இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, இந்த ஒரு காரியம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ முடியாது, இதுதான் என்னுடைய வாழ்க்கையில பிரதானம், இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியம், எந்த ஒரு காரியமாக காணப்பட ஆரம்பித்தாலும் தேவனாகிய கர்த்தருக்கென்று அவைகளை கொடுக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய மனமும் என்னுடைய மனமும் பக்குவப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. என்னுடைய நண்பன் ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பதாக அந்த ஆரம்ப காலத்தில் அப்போ தான் வந்து ரட்சிக்கப்பட்ட புதிது கல்லூரியில் படித்த என்னுடைய நண்பன் என்னுடைய நண்பனுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சி எனக்குள் இருந்தது. அவனை பார்த்து நான் மெய்யாகவே பேச துவங்கினேன், நண்பனே ஆண்டவராக இயேசுவை உன் சொந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் அப்போ தான் வந்து கல்லூரியில் வந்து அதாவது இந்த முதல் ஆண்டு உள்ள போய் நான் வந்து சேர்ந்துருக்கிறேன். முதல் ஆண்டு சேர்ந்து அந்த முதல் செமஸ்டர் முடிச்சிருச்சு, ரெண்டாவது செமஸ்டருடைய நேரத்தில் ரட்சிக்கப்பட்ட அந்த ஒரு அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய நண்பனுக்கு நான் இயேசுவை பற்றி அறிவித்த பொழுது என்னுடைய நண்பன் பேசின ஒரு வார்த்தை, இந்த இளமை நான் அனுபவிக்கிறதற்காக, இந்த வாழ்க்கை நான் அனுபவிக்கிறதற்காக, என்னுடைய சொத்தும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் நான் அனுபவிக்கிறதற்காக, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து தீர்த்த பிறகு நான் ஆண்டவராகிய தேவனை ஏற்றுக்கொள்கிறேன், என் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ள எனக்கு மனசு அனுபவிக்காமல்
தூக்கத்தை காலை தூக்கத்தை விட நம்மால் முடியாது. மற்ற எந்த நேரத்தில் கூட நம்ம வந்து கொடுத்துடலாம், இந்த இரவெல்லாம் கூட விழிச்சிடலாம், ஆனால் அதிகாலை உறக்கத்தை விட்டு எழறமால் முடியாது. ஆனால் கர்த்தராகிய தேவனுக்கு அது பிரியம் என்று கர்த்தர் கேட்டால் அதையும் நீ இழக்க சம்மதிக்க வேண்டும். எது முதன்மையாய் உன்னுடைய வாழ்க்கையில் நினைவு கூறப்படுகிறதோ அப்படிப்பட்ட காரியங்களை நீ உன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்த ஆரம்பித்தால்தான் தேவனுடைய பிரியத்தை உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் சம்பாதிக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை கர்த்தராகிய தேவன் அழைத்த பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே மேன்மையாய் காணப்பட்ட கல்வியை ஆண்டவராகிய தேவனுடைய பாதத்திலே தூசியாக எறிய ஆரம்பிச்சிட்டார். எல்லா மேன்மைகளை குப்பையாக நினைவு கூற ஆரம்பிச்சிட்டார் பவுல். அவர் சொல்லுகின்றார், கமாலியலின் பாதத்தில் உட்கார்ந்து படிச்சவன் தான், எல்லா சட்டத்திட்டங்களை அறிந்த ஞானவான் தான், இந்த சாதாரணமாக காணப்படக்கூடிய அப்போஸ்தல மக்களோடு கூட பேசக்கூடிய எந்த விதமான தகுதியும் அந்த தகுதியும் இல்லாதிருக்கக்கூடிய மக்களோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் நான் அல்ல, கற்று தேர்ந்த ஒரு மனிதன் என்றாலும் கூட ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்ததினாலே என் முதன்மையை எனக்கு உண்டான மேன்மையை தேவனுடைய கரங்களில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா விதமான மக்களுக்கும் கொஞ்சம் நீங்களாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதை நான் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் இந்த பிரீஃபாக பேசணும்னு கொஞ்சம் ஆசைப்படுறேன். இந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுக்கு முன்பதாக ஒரு தர்க்க ரீதியான காரியம் ஒன்று கொண்டு வரப்படுகிறது. விருத்த சேதனம் பண்ணுகிறது சரியா தவறா, அவர்களோடு கூட ஐக்கியம் கொள்கிறது சரியா தவறா, அந்த மாதிரியான பழைய காரியங்களை பற்றி பேசுகிறது சரியா தவறா, அநேகம் விதமான மக்கள் அநேகமான வார்த்தைகளை பேச ஆரம்பித்தாங்க. பவுல் அப்போஸ்தலன் கமாலியலின் பாதத்தில் உட்கார்ந்து படித்தவர், எல்லா விதமான காரியங்களையும் திறமையாக அவைகளின் ஆழ்ந்த பரிமாணங்களை ஆராய்ந்து பேசக்கூடிய நுணுக்க சக்தி வாய்ந்த ஒரு மனிதன் பவுல். பேதுரு சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்க, பவுல் பேசுகிறதை நாமே அறிகிறதற்கு ரொம்ப அது மெய்யாகவே கடினமாய் காணப்படும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகின்றார். அப்படிப்பட்ட பவுல் அப்போஸ்தலனுக்கு முன்பதாக இந்த காரியங்கள் சுட்டி காண்பிக்கப்பட்ட பொழுது இப்படிப்பட்ட விருத்த சேதனம் பண்ணக்கூடிய அந்த காரியம், பழைய ஏற்பாட்டு முறைமைகளை ஆசிரிக்கக்கூடிய தன்மைகள், இவைகளை பற்றியதான முறைமைகளை நாம் மெய்யாகவே அறிந்து கொள்ள வேண்டும். இவைகளை கேட்ட பவுல் என்ன செய்கிறான் பாருங்கள், நேராக அப்போஸ்தலர்களுக்கு முன்பதாக கொண்டு போய் இந்த பிரச்சனையை கொண்டு போய் நிறுத்துகின்றான். நீங்க சொல்லுங்க, இதுக்குரிய தீர்வு சொல்லுங்க. தனக்கு எல்லா விஷயங்களையும் தெரிந்த ஒரு பவுல் அந்த காரியங்களை தன்னுடைய சொந்த அறிவை பயன்படுத்தாமல் அவர்களை முதன்மையாக கர்த்தர் வைத்திருக்கிறதுனாலே அவர்களுக்கு முன்பதாக அந்த பிரச்சனையை கொண்டு போய் சொல்லி, நீங்க சொல்லுங்க இதுக்குரிய எல்லா விதமான வழிமுறைகளை பற்றி பேசுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், தனக்கு தான் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கல்வியை அல்ல, ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய காரியங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய தன்னுடைய கல்வி எல்லாம் அவைகளுக்கு முன்பதாக ஒன்றும் இல்லை, கர்த்தரை முதன்மையானவர் என்கிறதை அறிவுறுத்தக்கூடிய முகாந்திரமாக கல்வியை கர்த்தருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்க துவங்க ஆரம்பித்தான் பவுல். வேதத்திலே நாம் வாசிக்கிறதை போல எது என் வாழ்க்கையிலே மேன்மை, எது என் வாழ்க்கையிலே முக்கியம், அதை தேவனுக்கென்று நான் ஒப்புக் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் தேவனுடைய பிரியத்தை நான் என் வாழ்க்கையிலே சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்திலே சுட்டி காண்பிக்கின்றார். இரண்டாவது காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல கர்த்தராகிய தேவனுக்கு எது ரொம்ப பிரியமான ஒரு வழிமுறை, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9:49 இந்த நமக்கு சொல்கிறது. மார்க்கு 9:49 வசனத்தை கொஞ்சம் நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல, உப்பினாலே உப்பிடப்படுவது போல, எந்த மனுஷனும் அக்னியினால் உப்பிடப்படுவான், அக்னியினாலே உப்பிடப்படுகின்றான். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவனுக்கு உகந்த பலி, ஆவிக்கேற்ற பலி, ஒரு பலியை கொடுக்கணும்னா அந்த பலிக்கு தேவையான உப்பை கொண்டு போய் போடு அப்படின்னு கர்த்தராகிய தேவன் தம்முடைய தாசனாகிய மோசேயின் மூலம் பேசியிருக்கின்றார். ஒரு மனுஷனை ஆண்டவருக்கு முன்பதாக பலியாய் கொடுக்க வேண்டும் என்றால் உப்பு கொண்டு மேலே கொண்டு போய் போடுகிறதல்ல, அக்னியினால் அவன் உப்பிடப்பட ஆரம்பித்தால்தான் அந்த பலியை கர்த்தர் அங்கீகரிக்கிறேன்னு சொல்கிறார். இது என்ன அக்னியிலே உப்பிடப்படக்கூடிய நிலை என்றால் என்ன, கொஞ்சம் நம்ம ஆழமாக நம்ம வந்து பார்க்கணும். ஒரு பலியின் மேலே உப்புகளை போட ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த பலியை கர்த்தர் அங்கீகரிக்கின்றார். ஒரு மனிதனின் மேல் உப்பை அல்ல அக்னியை போடும் பொழுது அந்த மனிதனை கர்த்தர் பலியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். இது என்ன அக்னியினால் உப்பிட படக்கூடிய நிலை என்றால் என்ன, கொஞ்சம் நம்ம ஆழமா நம்ம வந்து பார்க்கலாம். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வாசிக்க கேளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் அதே 9:43 வசனத்தை கொஞ்சம் நிதானமா வாசிங்க. மார்க் 9:43 என்ன வார்த்தை சொல்கிறது என்று பாருங்கள். உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு, நீ அதை தரித்து போடு.
நீ இரண்டு கை உடையவனாய் அவியாத அக்னியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறது உனக்கு நலமாயிருக்கும். கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், அக்னியினால் உப்பிடப்படக்கூடிய நிலை என்கிறது எதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது? நலமான காரியங்களை நீ உனக்காய் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். என்னுடைய வாழ்க்கையில எல்லா விதமான விஷயங்களிலும், எல்லா விதமான காரியங்களிலும், எல்லா விதமான பிரச்சனைகளிலும் எந்த விஷயத்தையும் நான் இழக்காமல் கர்த்தருடைய சமூகத்தில் போகணும். இல்லை, ஒரு காரியம் உனக்கு இடரை தருகிறது உண்டானால் அதை வெட்டி எறியவும் நீ தயக்கம் கொள்ளாதே. வெட்டி எறியவும் நீ அந்த காரியங்களை விட்டு விலகாமல் அந்த காரியங்கள் இல்லாமல் போகக்கூடாது என்று சொல்லக்கூடிய நிலையோடு கூட அல்ல. அந்த காரியம் இல்லாட்டிலும் பரவாயில்ல, நான் உள்ளே போக வேண்டும் என்கின்ற நன்மையான நிலைகளை நான் என்னுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மைக்கு பெயர்தான் அக்னினாலே உப்பிடப்படக்கூடிய நிலை என்று கர்த்தர் எனக்கு சொல்லுகின்றார். அக்னினாலே உப்பிடப்படக்கூடிய நிலை என்றால் என்ன? இந்த அக்னினாலே உப்பிடப்படக்கூடிய நிலை என்கிறதை எதை ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறது? நன்மை அல்லாதவைகள் எவை எவை உண்டோ அது என்னுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை அநேகம் ஆசீர்வாதங்களை தரக்கூடியதாக இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமற்ற நன்மையற்ற காரியங்கள் எது இருக்க ஆரம்பித்தாலும் அது ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை தரக்கூடிய அநேக விதமான கிருபைகளை தரக்கூடிய காரியங்களாக இருக்க ஆரம்பித்தாலும் தேவனுக்கு பிரியமற்ற காரியம் எதுவாக இருந்தாலும் அதை இழக்க சம்மதிக்கக்கூடிய தன்மைக்கு பெயர்தான் அக்னியினால் உப்பிடப்படக்கூடிய நிலை என்று கர்த்தருடைய வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எது நம்முடைய வாழ்க்கையிலே பிரியம் அது முக்கியமல்ல, கர்த்தருக்கு எது பிரியம் அதுதான் என்னுடைய வாழ்க்கையில முக்கியம். என் வாழ்க்கையிலே நான் எல்லாவற்றையும் இழக்காமல் போகிறது இல்லை, கர்த்தராகிய தேவனுடைய ராஜ்யத்திலே போகிறதற்கு எதை இழந்தாலும் கர்த்தரை இழக்காதிருக்கக்கூடிய நிலை அதுதான் என்னுடைய வாழ்க்கையில முக்கியம். எதையும் இழக்காமல் என்னுடைய உடைமைகளை, ஆஸ்திகளை, அந்தஸ்துகளை இழக்காமல் நான் போக வேண்டும் அது முக்கியமல்ல, எதை இழந்தாலும் கர்த்தரை இழக்காதிருக்கக்கூடிய ஒரு நிலை அதுதான் அக்னியிலே உப்பிடப்படக்கூடிய சாரமான ஒரு நிலை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நன்மையான விஷயங்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு நிலை, நன்மையான காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்துவம், நன்மையான காரியங்களை என்னுடைய கரங்கள் வராமல் எப்படி தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நான் போக முடியும், என்னுடைய கால்கள் வராமல் தேவனுடைய கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போகிறது எப்படி, என்னுடைய கண்களிலே ஒரு கண்களை பிடுங்கி வைத்துக் கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாக போகிறது எப்படி என்று சொல்லி நீயும் நானும் யோசிக்கிறதை காட்டிலும் ரெண்டு கண்ணோடு கூட நீ போகிறது முக்கியம் அல்ல. ஒரு கண்ணை இழந்தால் கூட தேவனாகிய தேவனுடைய ராஜ்யத்திற்குள் போகக்கூடிய அந்த மேன்மையான அனுபவங்களை தேர்ந்து கொள்ளக்கூடிய நிலைமைக்கு பெயர்தான் அக்னியினால் உப்பிடப்படக்கூடிய நிலை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நன்மையான விஷயங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு காரியம், தேவனுடைய சித்தங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கை இதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். அவர் நினைத்திருந்தால் இந்த சிலுவை மரணத்தையே தவிர்த்து அவருடைய பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்திற்குள் போயிருக்கலாம், சிலுவை மரணத்தையே தவிர்த்து போயிருக்கலாம். ஆனால் எது ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியம் என்கிறதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். நன்மையானது எது, நலமானது எது? சிலுவை மரணத்தின் ஊடாக கடந்து போகிறதுதான் நலம். கர்த்தருடைய விருப்பம் அதுதான், கர்த்தருடைய சித்தம் அதுதான். இதுதான் அக்னியினால் உப்பிடப்படக்கூடிய நிலைகளிலே ஒரு மனிதன் கடந்து வர ஆரம்பிக்கும் பொழுது தன் சுய விருப்புகள் எல்லாவற்றையும் புறக்கணிக்க ஆரம்பிக்கின்றான். இயேசு அக்னியினாலே உப்பிடப்பட ஆரம்பித்ததினால்தான் தன் பிதாவாகிய தேவனை நோக்கி இவ்விதமாய் ஜெபிக்கின்றார், பிதாவாகிய தேவனே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தத்தின் படி அல்ல உம் சித்தத்தின்படியே ஆக கடவுது. இந்த மாதிரியான ஜெபம் வந்ததற்கு காரணம் அக்னியினால் உப்பிடப்படக்கூடிய நிலை வரும் பொழுது உன்னுடைய விருப்பு வெறுப்புகள் மறுக்கப்பட ஆரம்பித்து விடுகிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம் வாழ்க்கையில் கூட நிறைய விருப்புகளை வைத்துக் கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தின் ஊடாக கடந்து போக முடிகிறது இல்லை, தேவனுடைய சித்தத்தை நிறைவாக்க நம்மால் முடிகிறது இல்லை, தேவனாகிய கர்த்தருடைய யுத்தத்தினுடைய படையில் உங்களாலும் என்னாலும் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக முடிகிறது இல்லை. காரணம், நம்முடைய விருப்பு வெறுப்புகள் முதல் காரியம் மறுக்கப்படணும். தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய நன்மையான நிலைகளை புரிந்து கொண்டு அவைகளுக்கு ஏற்ற இயக்கத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய தன்மைக்கு பெயர் அக்னியினால் உப்பிடப்படக்கூடிய நிலை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க, அக்னியினால் உப்பிடப்படக்கூடிய இன்னும் ஒரு நிலையை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:49 ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், கொஞ்சம் ஆழமா நீங்க வந்து வாசிங்க. லூக்கா 12:49 கொஞ்சம் வாசிக்க கேளுங்க. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
கர்த்தருடைய வேத புத்தகத்தில் இரண்டாவது அக்கினியால் உப்பிடப்படக்கூடிய நிலை என்கிறது எதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது என்றால், கர்த்தருடைய வேலையை நீங்களும் நானும் செய்கிறதற்கு முன்பதாக முதல் காரியம் நமக்குள் எழுப்புதல் வர வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவன் மோசேயினுடைய கையில் ஒரு பொறுப்பை கொடுத்தார். ஆசரிப்பு கூடாரத்தை கட்டக்கூடிய ஒரு பொறுப்பை கொடுத்தார். இந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு தேவையான நிறைய தகசு தோள்கள், ஆட்டு தோள்கள், அநேகம் விதமான, அதாவது அந்த இரத்தாம்பர துணிகள் போன்ற அநேகம் விதமான காரியங்கள் உருவாக்கப்பட வேண்டும். எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக போய் நீ இந்த வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும் மோசே என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேச ஆரம்பித்தார். இந்த காரியத்தை கொஞ்சம் நான் உங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் அதாவது பிரீஃபாக பேசுகிறேன் பாருங்கள். மோசே இந்த காரியங்களை கர்த்தராகிய தேவன் காண்பித்த மாதிரியின்படியே அப்படியே சொல்றார், நான் உனக்கு மலையிலே காண்பித்த மாதிரியின்படியே இந்த வாசஸ்தலத்தை உருவாக்குன்னு சொல்றார். அப்படின்னா மோசேயினுடைய கண்கள் அந்த எல்லா விதமான தொங்கு திரைகளை, தகசு தோள்களை, எல்லா விதமான காரியங்களை அவருடைய கண்களினால் அவர் கண்டிருக்க ஆரம்பித்திருந்தார். இந்த வார்த்தைகளை அந்த ஸ்திரீ அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் சொல்றார். அவங்களுக்கு தகசு தோள்களை நெய்யக்கூடிய நிலை அவங்களுக்கு தெரியாது, என்ன மாதிரியான காரியங்களை உருவாக்கணும் உங்களுக்கு தெரியாது, அங்க மேலே போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த வெள்ளி தூண்கள் பொற்பாதங்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியாது, மேலே போடப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தோள்களினால் மூடக்கூடிய மூடி எப்படி என்ன மாதிரியாக உருவாக்கப்பட வேண்டும் தெரியாது. இந்த மோசே போய் அந்த மக்களோடு கூட பேச ஆரம்பித்த பொழுது வசனத்தில் என்ன பொழுது தெரியுமா, இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஸ்திரீகள் அவைகளை நெய்ய துவங்க ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா முதல் காரியம் அவைகளை யூகித்து செய்யக்கூடிய நிலைகள் வர வேண்டும் என்றால் எழுப்புதல் இருதயத்திலே வர வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் அக்னியை போடக்கூடிய அந்த எழுப்புதல். இப்போ இந்த தேசத்தில் வந்திருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி நிறைய பிரசங்கத்தை நம்ம கேட்டுட்டு வர்றோம். கர்த்தராகிய தேவனுடைய கடைசி கால ஊழியன் நீ, கடைசி கால கர்த்தராகிய தேவனுக்கென்று எழும்பக்கூடிய வல்லமையான காரியங்களை செயல்படுத்த வேண்டியவன் நீ, கர்த்தராகிய தேவனுடைய யுத்த படையிலே ஆண்டவராகிய தேவனால் பயன்படுத்தப்படக்கூடிய யுத்த வீரன் நீ. இப்படி நிறைய செய்திகளை நம்ம கேள்விப்பட ஆரம்பிக்கிறோம். என்றாலும் கேள்விப்பட்ட செய்திகள் அந்த காரியங்களிலே கேட்கக்கூடிய நேரம் வரைக்கும் நமக்கு நல்லா இருக்கு, அதன் பின்பதாக நாம் அவைகளை மறந்து போய்விடுகிறோம். காரணம் என்ன தெரியுமா? அதற்கு ஒரே ஒரு காரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். கேட்கக்கூடிய நேரம் வரைக்கும் வரக்கூடிய அந்த எழுப்புதல் நிலைத்து நிற்கிறது இல்லை. எழுப்புதல் உள்ளத்திலே வருகிறது உண்டானால் உன்னையும் என்னையும் அது வெறுமனை இருக்க விடாது. இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் தகசு தோள்களை நிர்ணயம் பண்ண வேண்டும். எப்படி எப்படிலாம் அந்த காரியங்களுக்கு தேவையான தொங்கு திரைகளை உருவாக்க வேண்டும். கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை மோசே தன்னுடைய வாயின் மூலமாய் பேச துவங்கக்கூடிய அந்த நேரத்தில் இருதயத்திலே எழுப்புதல் அடைந்த ஸ்திரீகள் அவைகள் எல்லாவற்றையும் யூகித்து பார்த்து இனியும் கால தாமதம் செய்யாமல் தங்கள் தங்கள் வீடுகளுக்குள்ளாக போய் எல்லா விதமான காரியங்களையும் நெய்ய துவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவைகள் அந்த காரியங்களுக்கு ஓய்வு ஒளிச்சல் கொடாமல் எல்லா காரியங்களையும் அவர் பேசின அந்த வார்த்தைகளை கேட்ட அந்த மக்களுடைய மனம் எழுப்புதல் அடைய ஆரம்பித்த உடனே தங்கள் தங்கள் பணிகளை செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்போ ரெண்டாவது காரியம் அக்னியினால் ஒப்பிடப்படக்கூடிய நிலை என்றால் என்ன? இந்த எழுப்புதல் உன்னையும் என்னையும் கடைசி கால எழுப்புதல் இந்த காலத்தில் பற்றி பிடிக்கணும். இந்த காலத்துக்குரியவன் நான் என்கின்ற எழுப்புதல் என் வாழ்க்கையிலே பற்றி பிடிக்கிறதுக்கு பெயர் தான் அக்னியினால் ஒப்பிடப்படக்கூடிய நிலை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஏதோ எழுப்புதல் என்கிற ஒரு காரியத்தை பற்றி பேசுகிறார்கள், எழுப்புதல் என்கிற வார்த்தையை பற்றி பேசுகிறாங்க, எழுப்புதலுடைய நிலைகளை பற்றி பேசுகிறாங்க. எழுப்புதல் எங்கே வரப்போகிறது? தேசத்தில் எந்த இடத்துல எழுப்புதலின் தீ வரப்போகிறது? இது இவைகளை நீயும் நானும் பார்க்கிறவனாய் அல்ல. அக்னியினால் ஒப்பிடப்படக்கூடிய வாழ்க்கை என்கிறது எதை நமக்கு சொல்கிறது? எங்கோ வரக்கூடிய எழுப்புதலை அல்ல, உனக்குள் வரக்கூடிய எழுப்புதலை பற்றி கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கின்றார். இந்த எழுப்புதல் வந்துச்சுனா ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எழுப்புதல் அக்னியினால் ஒப்பிடப்படக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் இவன் எந்த காரியங்களையும் குறித்து யோசித்து பாராமல் தேவனுடைய சித்தத்தை நோக்கி அவன் திறம்பட ஓடக்கூடிய நல்ல போர் சேவகனாய் கடந்து போக துவங்க ஆரம்பித்து விடுகின்றார். அவனை தடுத்து நிறுத்தக்கூடிய சத்துவங்கள் ஒன்றுமே இருக்க போகிறது இல்லை. எந்த காரியங்களையும் குறித்து அவன் அக்கறையற்றவனா, எவைகளையும் பற்றி அவனுடைய மனம் கவலை கொள்ளாமல் கர்த்தராகிய தேவனுடைய அந்த எழுப்புதலின் தீ அவனுடைய வாழ்க்கையை பற்றி எறிய ஆரம்பிக்கிறதுனாலே அந்த எழுப்புதலின் தீயை நோக்கி அவன் கடந்து போக துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கடைசி காலத்திலே அக்னியினால் ஒப்பிடப்படக்கூடிய நிலை என்கிறது எதை நமக்கு வலியுறுத்தி பேசுகிறது? உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் எழுப்புதலின் ஊடாக கடந்து போகணும். உன் ஜீவியமும் என் ஜீவியமும் எழுப்புதலின் அலையிலே பற்றி பிடிக்க வேண்டும். எதை நோக்கி ஆண்டவராகிய தேவன் என்னை ஈர்க்கின்றான், எதை செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் எனக்கு பணிகளை மெய்யாகவே தர துவங்கி இருக்கின்றார், அவைகளை நோக்கினான மனம் உள்ளவனாய் நீயும் நானும் எழும்பி ஓட வேண்டியது அவசியம். கர்த்தர் அதைத்தான் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார்.
ஆண்டவராகிய தேவனுடைய அந்த எழுப்புதலின் தீ அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய மனதிலே பற்றி கொண்ட பொழுது அவன் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை மறந்து தனக்கு உண்டான காரியங்கள் எல்லாவற்றையும் மெய்யாகவே தூக்கி எறிந்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடக்கூடிய அளவிற்கு தன்னுடைய வழிமுறைகளை வகுத்து கொண்டதனுடைய காரணம் என்ன தெரியுமா? எழுப்புதலின் தீ பவுலினுடைய மனதை பற்றி கொண்டது. அவனால் இங்கும் அங்கும் யோசிக்க முடியாத ஒரு நிலையின் ஊடாக அவன் மெய்யாகவே கடந்து போக துவங்கினான். காரணம், அக்கினால் ஒப்பிடப்படக்கூடிய ஒரு நிலை. இந்த அக்கினால் ஒப்பிடப்படக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. உண்டானால் உன்னையும் என்னையும் தேவனுடைய எல்லா விதமான காரியங்களுக்கும் நேராக இழுத்து கொண்டு போக துவங்க ஆரம்பித்து விடுகிறது. இனி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3:13 கொஞ்சம் நிதானமாக வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:13 அக்கினால் ஒப்பிடப்படக்கூடிய நிலைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கள். அவனவனுடைய வேலைப்பாடு பரிசோதிக்கும். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பார்க்கிறோம், மூன்றாவது காரியம் அக்கினியால் ஒப்பிடப்படக்கூடிய நிலை என்கிறது எதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது? உய்த்து ஆராய்ந்து பார்க்கும் ஒரு நிலை, பரிசோதனைக்கு உட்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலை, பரீட்சைக்கு நிற்கக்கூடிய ஒரு நிலை. இந்த பரீட்சைக்கு நிற்கக்கூடிய நிலை என்கிறதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். ஒரு பெரிய ஒரு அடர்ந்த காடு, அந்த அடர்ந்த காடில் சில நண்பர்கள் அந்த காட்டினுடைய பகுதியை சென்று ஆராய்ந்து பார்க்கும்படிக்காய் கடந்து போகிறாங்க. அந்த நண்பர்களோடு கூட ஒரு சின்ன ஒரு பையனும் எல்லாரும் சேர்ந்து அந்த காட்டுக்குள்ளே உள்ளே போகிறாங்க. அடர்ந்த காட்டுப்பகுதி. காட்டுப்பகுதினா உங்களுக்கு நல்லாவே தெரியும், மூங்கில் மரங்கள் அதிகமாக நிற்கக்கூடிய இந்த காட்டுப்பகுதியில் அடிக்கடியாய் தீப்பற்றி எரிகிறது வழக்கம். நீங்கள் நன்றாகவே அறிந்த ஒரு காரியம்தான். இந்த காரியத்தின் அடிப்படையில் உள்ளே போகக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி அவங்க தூரத்தில் பார்க்குறாங்க, காட்டு தீ சுற்றிலும் அவங்களை சுற்றிலும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை பார்க்குறாங்க. பார்த்த பொழுது ஐயோ, நம்ம தப்பிக்கிறதுக்கு வழி ஒன்றுமே இல்லை, நம்ம ஆளுக்கு பார்க்காம உள்ளே அந்த காட்டுக்குள்ளே வந்துட்டோம். சுற்றிலும் பார்க்கக்கூடிய நேரத்தில் மதிலை போல தீயானது பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை அவருடைய கண்கள் பார்த்தது. உடனே பயந்து போயிட்டாங்க. இனி இந்த தீக்கு தப்பு வைக்கப்படுகிறது முடியாது. இந்த தீ வர வர அப்படி நெருக்கிக்கொண்டே வரக்கூடிய அந்த நிலை. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியல. அங்கே இருக்கக்கூடிய மொபைலில் நம்ம வந்து ஆன் பண்ணி மக்களை நம்ம வந்து வரவழைக்க முடியுமா? பார்த்தா அந்த 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 காட்டினுடைய மத்திய பகுதியில் வந்து டவரே எடுக்கலை. யாரோடும் கூட தொடர்பு கொள்ள முடியாது இருக்கக்கூடிய நிலைகளிலே கைகளை பிசைந்து கொண்டு இனி நமக்கு சாவை தவிர வேறு ஒரு மார்க்கம் இல்லை என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சின்ன பையன் இருக்கிறானே, அந்த பையன் என்ன செஞ்சான் பாருங்கள். தன்னுடைய பையில் இருக்கக்கூடிய தீப்பட்டியை எடுத்து அருகாமையில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அநேக விதமான புதருக்கு நெருப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டான். இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்துருச்சு, பயங்கர கோபம். ஏற்கனவே சுற்றிலும் நெருப்பு இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய அந்த நமக்கு பக்கத்தில் நெருப்பு வச்சுட்டே இந்த நெருப்புகள் ஒன்று சேர்ந்து நம்ம வந்து கொளுத்தி விடாதுன்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரம் ஆனது, இந்த நெருப்பு சுற்றிலும் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு எரிந்து அணைந்து போயிடுச்சு. வந்த அந்த தீ அது வரைக்கும் வந்தது ஏற்கனவே பற்றி எரிந்த அந்த நெருப்பு பற்றி எரிந்திருக்கக்கூடிய இடத்துல வராமல் அந்த நெருப்புகள் அப்படி நின்று அணைந்து போக துவங்கிற்று. இதை நான் எதற்கு உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றேன், நாம் என்னுடைய வாழ்க்கையை சோதிக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒவ்வொரு நாளும் தற்பரிசோதனை. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படியே அவர் சொல்லுகின்றார், ஒவ்வொரு நாளும் நான் என்னை நிதானித்து ஆராய்ந்து பார்த்தால் நியாயத்தீர்ப்புக்கு உட்பட மாட்டேன். இந்த அக்கினியாலே மெய்யாகவே புலமிடப்படக்கூடிய ஒரு நிலை, என் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விதமான தன்மைகளையும் சோதித்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை, ஒவ்வொரு நாளும் என்னை நான் அக்கினிக்கு முன்பதாக பரீட்சித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை, அக்கினியால் உப்பிடப்படக்கூடிய வாழ்க்கை என்கிறது எதை நான் எனக்கு மெய்யாகவே சுட்டி காண்பிக்கிறது? நான் செய்யும் செயல்கள் எல்லாம் ஆண்டவராக தேவனுக்கு பிரியமானவைகளா இல்லையா சோதிக்கணும், டெஸ்ட் பண்ணிப்பாரு. நான் செய்யக்கூடிய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானதா? அக்னி பரிசோதிக்கட்டும். நான் செய்யக்கூடிய எல்லா விதமான ஊழியம் கர்த்தராக தேவனுக்கு உகந்ததா? பரிசோதிக்கட்டும். நான் ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே பேசக்கூடிய வார்த்தை கர்த்தராக தேவனுக்கு உகந்ததா? அக்னி பரிசோதிக்கட்டும். அக்கினால் பரிசோதிக்கப்படக்கூடிய வாழ்க்கை தான் கடைசி வரைக்கும் நிலையாய் நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. வேதம் நமக்கு சொல்லக்கூடியது அதுதான்.
அக்னியினால் ஒவ்வொரு மனிதனும் ஒப்பிடப்படக்கூடிய நிலைகளின் நிமித்தமாகத்தான் அவன் மெய்யாகவே தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய பாத்திரம் உள்ளவனான மெய்யாகவே நினைவு கூறப்பட ஆரம்பித்து விடுகின்றான். கர்த்தருக்கு முன்பதாக நிலையாய் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அக்னிக்கு முன்பதாக அவன் தன்னுடைய வாழ்க்கையை மெய்யாகவே ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். பரிசோதனைக்கு உட்படுத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை, சோதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளிலே காணப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையினுடைய அனுபவம், எல்லா இடங்களிலும் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிறான், பாத்திரமானா இருக்கிறான், என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக எந்த விதமான காரியத்திற்கு முன்பதாக ஆண்டவராக தேவன் அருவருக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறேனா, ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நிலை உனக்கும் எனக்கும் வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அந்த வசனத்தில் என்ன போடுங்க பாருங்க, நான் கர்த்தருக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடினால். அவருக்கே தெரியுது, இயேசுவுக்கே தெரியுது. முதல்ல ஆரம்பத்தில் ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா, யோவான் 8:29, நான் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்படின்னா அர்த்தம், அவரே அவருடைய செயல்களை ஆராய்ந்து பார்க்கின்றார். என்னுடைய செயல்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியம், என்னுடைய செய்கைகள் எல்லாம் கர்த்தராக தேவன் அங்கீகரிக்கிறார், அம்மையாகவே ஏற்றுக்கொள்கின்றார். நான் அவருக்கு பிரியமான காரியங்களைத்தான் செய்கின்றேன், அவருக்கு பிரியமற்ற காரியங்கள் அப்படின்னா நிறுத்தம், அவர் தன்னுடைய நிலைகளை அக்னிக்கு உட்படுத்தி சோதிக்கக்கூடிய ஒரு தன்மை. அக்னியானது என்னையும் உன்னையும் பரிசோதனைக்கு உட்படுத்த ஆரம்பிக்கிறது. உண்டானால் தேவனுக்கு முன்பதாக நிற்க நீயும் நானும் மெய்யாகவே திராணி பெற்ற ஒரு மனிதனாய் மாற்றப்படுவோம் என்பதில் சந்தேகம் ஒன்றுமே இல்லை பிரியமானவனே. அப்போ கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல அக்னியினால் உப்பிடப்படக்கூடிய நிலை என்கிறது எதை நமக்கு வலியுறுத்த ஆரம்பிக்கிறது? என் வாழ்க்கையிலே அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கை, என் வாழ்க்கையிலே தூய்மைகள் இல்லாதிருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாவற்றையும் புறக்கணித்து தேவனுக்கு பிரியமுண்டாக ஆண்டவருக்கு பரிசுத்தமான நிலைகளிலே கடந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஒருவனாலும் நான் குற்றம் சாட்ட முடியாத, குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நிலை, இந்த நிலைதான் தேவனாகிய கர்த்தருடைய பிரியத்தை உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஈர்த்து கொண்டு வர ஆரம்பிக்கும் என்று கர்த்தர் தம்முடைய வேத வசனத்தின் மூலம் சொல்லுகின்றார். அவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி தேவனாகிய கர்த்தருடைய பிரியத்தை சம்பாதிக்கக்கூடிய வழிமுறை என்ன? அவருடைய வேதம் சொல்லுகிறதை போல கர்த்தருக்கு முன்பதாக அப்பழுக்கற்ற ஒரு நிலை, பழுது இல்லாத ஒரு வாழ்க்கை, தூய்மையான ஒரு நிலை, என்னை நான் உயிர்த்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நிலை, இந்த நிலைகளின் ஊடாக நான் கடந்து போகிறது உண்டானால் கர்த்தராகிய தேவனுடைய பிரியம் என்மேல் அளவில்லாமல் கடந்து வருகிறதை கண் கூடாய் நான் என் வாழ்க்கையிலே பார்க்க முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க, ஆண்டவராகிய தேவனுடைய சத்திய வேத வாக்கியம் நமக்கு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பாருங்கள். ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான பலி என்ன பலின்னு பாருங்க, ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12:1 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ரோமர் 12:1 வாசிக்க கேளுங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கர்த்தருடைய வேதத்தில் என்ன ஒரு காரியத்தை பார்க்கிறோம்? நம்முடைய சரீரம் முழுமையும் ஆண்டவராக தேவனுக்கே ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டியது அவசியம். நான் இனி எனக்குரியவன் அல்ல, என்னுடைய நிலைகளை சார்ந்தவன் அல்ல, என் விருப்பு வெறுப்புகள் எல்லாம் என் வாழ்க்கையிலே மறுக்கப்பட வேண்டும், என் விருப்பு வெறுப்புகள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டும். எப்போ ஆண்டவராக தேவன் என் வாழ்க்கையினுடைய நிலைகளை பயன்படுத்தப் போகின்றார் என்றார், எப்பொழுது ஒரு மனிதன் கர்த்தராக தேவனுடைய கரங்களிலே தன்னை கையளிக்க துவங்க ஆரம்பிக்கின்றானோ, இனி நான் அல்ல, என் விருப்பு வெறுப்பு அல்ல, ஆண்டவரே உம் விருப்பம் எது உண்டோ அதற்கு ஏற்ற வண்ணமாய் நான் உருவாக்கப்பட என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நிறைய நேரங்களில் கர்த்தர் என்னை ஒரு வழியாய் இழுக்கும் பொழுது நான் வேறு வழியாய் கர்த்தராக தேவனை இழுக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றேன். பல நேரங்களில் பல விதமான மக்கள் என்னிடத்திலே சில வார்த்தைகளை சொல்கிறது வழக்கம். ஆண்டவராக தேவனுக்கு உகந்த காரியங்களை காட்டிலும் நமக்கு பிரியமானவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் கர்த்தரை நம்மை நோக்கி இழுக்க வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுவாங்க. ஒரு அருமையான ஒரு சகோதரன் அடிக்கடியாக என்னோடு கூட சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன? ஏதாகிலும் ஒரு பிரச்சனை வருகிறது உண்டானால், ஏதாகிலும் ஒரு கஷ்டம் வருகிறது உண்டானால் அவர் சொல்வார், இனி நான் ஆண்டவராகிய தேவனை நோக்கி 40 நாள் அல்லது 21 நாள் உபவாசம் பண்ண போகின்றேன். உபவாசம் பண்ணி என்ன செய்ய போறீங்க? கர்த்தராகிய தேவனை ஒரு பிடி பிடிக்க போறேன். பாருங்க, இந்த ஒரு பிடியில தான் ஆண்டவராகிய தேவன் என்னுடைய விருப்பத்துக்குரிய காரியங்களை செஞ்சு முடிச்சிருவார்.
முதல் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, கர்த்தராகி தேவனை பிடிக்கக்கூடிய அளவுக்கு உன் கை அவ்வளோ பெருசெல்லாம் கிடையாது. அவ்வளோ பெரிய கர்த்தரை பிடிக்க நீங்களும் நானும் எம்மாத்திரம். எல்லா விதமான காரியங்களையும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமையான கர்த்தருக்கு முன்பதாக போய் நிற்கக்கூடிய அந்த ஜபங்கள் கர்த்தரை மாற்றக்கூடியது அல்ல, அது உன்னையும் என்னையும் மாற்றக்கூடியது என்கிறதை தான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ வசனத்தில் என்ன ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம், நான் என்னுடைய விருப்பு வெறுப்புகளை மறந்து ஆண்டவரே என்னை முழுவதும் உம்முடைய கரங்களுக்குள்ளாக கையளிக்க போகின்றேன். இந்த வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையாக மாற்றப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் கர்த்தர் தம்முடைய விருப்பத்தின்படியே நம்மை வணைய துவங்க ஆரம்பித்து விடுகின்றார். இயேசு நல்ல ஒரு வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதான அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பேசும் பொழுது அவர் சொல்லுகின்றார், குயவன் கையிலே காணப்படக்கூடிய களி மண்ணை போல இருக்கின்றோம் நாம். அவருக்கு முன்பதாக கேள்வி கேட்க நாம் எம்மாத்திரம்? அவருடைய கைகளுக்கு உள்ளாக அடங்கி இருந்து அவர் என்னை எப்படி வணைகிறாரோ, நல்ல கனமுள்ள பாத்திரமோ கனவீனமான பாத்திரமோ குறைவுள்ள பாத்திரமோ நிறைவான ஒரு பாத்திரமோ அல்லது ஆகாதவைகள் என்று சொல்லி தூக்கி எறியப்படக்கூடிய ஒரு காரியமோ எதுவாக கர்த்தரினை வணைந்தாலும் குயவன் கையிலே அடங்கியிருக்கக்கூடிய களி மண்ணை போல நான் என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்கிறதே தேவனுடைய விருப்பம் என்கிறதை பவுல் பேசுகிறதை போல நம் வாழ்க்கையிலும் கூட இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தருக்கு பிரியமான மார்க்கம் உள்ள ஒரு மக்களாய் நீங்களும் நானும் மாற்றப்பட முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் ஒரு பக்கம் நம்ம இழுக்கிறார், நான் வேறொரு பக்கம் ஆண்டவராக தேவனை இழுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த ஓட்டம் ஒரு நாளும் நிலையான ஒரு ஓட்டமாய் நிற்காது. தேவன் பரிசுத்தத்தை நோக்கி என்னை இழுக்கின்றார், நான் பாவத்தை நோக்கி அவரை இழுக்கிறேன் என்று சொல்ல அந்த ஓட்டம் நிலைத்திருக்க முடியாது. கர்த்தர் சொல்கின்றார், நீ ஒரு காரியத்தில் என்னுடைய கரங்களுக்குள்ளாக உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும், விட்டுக் கொடுக்கணும். நான் உன்னை என்ன இடத்தை நோக்கி இழுக்கிறேனோ அதற்கு நேராக உன்னை அர்ப்பணிக்க ஆரம்பித்தால் தான் உன்னை என் சித்தத்தின்படி வணைய முடியும். அப்ப கர்த்தராகிய தேவனுக்கு ஏற்ற பலி என்றால் எதை அவர் சொல்கின்றார், ஆவிக்குரிய பலி என்கிறது எதை ஆண்டவருடைய வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது, சரீரத்திலே காணப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் கர்த்தருக்கு முன்பதாய் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிலை. நான் அல்ல கர்த்தாவே, நீரே என்னிலே எல்லா காரியங்களையும் உருவாக்க வேண்டும். நான் அல்ல கர்த்தாவே, என்னிலே நீரே என்னுடைய வாழ்க்கையை இயங்க வேண்டும். நான் அல்ல கர்த்தாவே, உம் சித்தமே என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டும். இந்த நிலை எப்பொழுது என் வாழ்க்கையிலே பற்றி பிடிக்க ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதுதான் கர்த்தராகிய தேவனுக்கு பிரியமுள்ள ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும் நல்ல ஒரு மனிதனாய் தேவன் உன்னையும் என்னையும் அங்கீகரிக்க துவங்க ஆரம்பிப்பார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஆவிக்குரிய பலி என்கிறது எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் கர்த்தருக்கு விருப்பமான காரியங்களை செய்யக்கூடிய ஒவ்வொரு நிலைகளையும் மட்டுமே ஆண்டவராகிய தேவன் திரும்பி பார்க்க ஆரம்பிக்கின்றார். தேவனுக்கு பிரியமற்ற எந்த காரியத்தை நீ உன் வாழ்க்கையை செயல்படுத்த ஆரம்பித்தால் கூட தேவன் அதை திரும்பி கூட பார்க்க மாட்டார், அது அந்த காரியத்தை தன்னுடைய மனதிலே கூட ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்ல பாருங்களேன், அந்த நாட்களிலே அநேகர் வந்து ஆண்டவராகிய தேவனை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் என்று சொல்லுவார்களா? அப்போ கர்த்தர் அவர்களை பார்த்து என்ன ஒரு வார்த்தை சொல்லுவார், அக்கிரமக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை ஒரு காலம் அறியேன். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க செஞ்சதை கூட அவர் திரும்பி கூட பார்க்கல, அறியலை. அவங்க செஞ்ச தீர்க்க தரிசனம், அவங்க செஞ்ச ஊழியம், அவர்கள் செய்த உபதேசம், அவங்க செஞ்ச பிரயாசங்கள், பிசாசியை துரத்துறது, இவைகள் ஒன்றும் கர்த்தராகிய தேவனுடைய மனதை அவர்கள் பக்கம் ஈர்க்கக்கூட செய்யவே இல்லை. அப்போ கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல ஊழியம் செய்ய முடியும், ஊழியத்தை பார்க்கலாம், எப்படி வேணாலும் ஊழியம் பார்க்கலாம், கர்த்தராகிய தேவனுடைய ஆதீனத்திற்கு உட்படாத ஊழியத்தையும் பார்க்கலாம், தேவன் பிரியப்படக்கூடிய ஊழியத்தையும் பார்க்கலாம். தேவனுக்கு பிரியமுள்ள ஊழியம் தான் ஆண்டவராகிய தேவனுடைய அங்கீகரிப்பு, அந்த அங்கீகரிப்புக்கு பாத்திரமானதை தவிர பிரியமற்ற எதையும் கர்த்தர் திரும்பி கூட பார்க்கிறது இல்லை. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஓடக்கூடிய ஓட்டம் ஆகாயத்தை அடிக்கும் ஒரு ஓட்டமாய் அல்ல, நீ செய்யக்கூடிய பிரயாசம் இந்த உலகத்திலே காணப்படும் மக்களை போலத்த ஒரு பிரயாசம் அல்ல, தேவன் பிரியப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக நீயும் நானும் கடந்து போக துவங்கினால் மட்டும்தான் இந்த ஓட்டம் ஆண்டவராக தேவனுக்கு உகந்த ஒரு ஓட்டமாய் மாற்றப்படும் என்பதில் சந்தேகம் ஒன்றுமே இல்லை என்று கர்த்தராக தேவனுடைய வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க, தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 141 அதிகாரம் 2 வசனத்தை கொஞ்சம் நிதானமாக வாசிங்க. சங்கீதம் 141:2 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது, என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என்னுடைய கையெடுப்பு அந்திபலியாகவும் இருக்க கடவது. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் கர்த்தருக்கு பிரியமான பலி, ஆவிக்கேற்ற பலிகளை நாம் செயல்படுத்த ஆரம்பித்தால் தான் தேவனாகிய கர்த்தரை நம் பட்சமாக ஈர்க்க முடியும். தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலி என்றால் என்ன, என்னுடைய கையெடுப்புகள் எல்லாம் அந்திபலியாக இருக்க கடவுது.
தேவனை நோக்கி நான் செய்யக்கூடிய ஜெபங்கள் எல்லாம் தேவனுடைய மனதை ஈர்க்கக்கூடியதாக இருக்க கடவுது. அவர் சொல்லுகின்றார், கர்த்தராகிய தேவனுக்கு பிரியமான காரியம் என்ன? எப்பொழுதும் ஜெபிக்கிறவன் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாக நினைவு கூறப்பட ஆரம்பித்து விடுகின்றான். ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய மூளை அறிவினால் சாதிக்கிறதை விட்டுவிட்டு முழங்காலினால் சாதிக்க நீயும் நானும் பிரயாசப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த வெற்றி சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ உன்னாலும் என்னாலும் ஆகும். பல நேரங்களில் நாம் நம்முடைய தலை அறிவை கொண்டு அநேகம் சிக்கல்களை சிக்கறுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட நாம் கடந்து வர துவங்க ஆரம்பித்து விடுகின்றோம். நிறைய நேரங்களில் நாம் கற்றுக்கொண்ட அநேக விதமான வழிமுறைகளை பயன்படுத்தி இந்த காரியங்களை சாதிக்க இவைகளை பயன்படுத்த முடியுமா, இந்த காரியங்களை செயல்படுத்த இந்த காரியங்களை உருவாக்க முடியுமா என்று சொல்லக்கூடிய பல திறப்பட்ட சிந்தனைகளின் ஊடாக நாம் கடந்து போக துவங்க ஆரம்பித்து விடுகின்றோம். கர்த்தர் சொல்லுகின்றார், எதை நீ செயல்படுத்த ஆரம்பித்தாலும் முழங்காலிலே நீ இந்த காரியங்களை முயன்று பார்க்க வேண்டும். அவசியம். முழங்காலிலே முயற்சிக்காத எந்த விஷயமும் இந்த உலகத்திலே உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் மேன்மையான காரியங்களை உருவாக்காது. இயேசு வாழ்ந்த அந்த காலத்தை பாருங்க. இயேசு செய்த எல்லா விதமான ஊழியத்தினுடைய பின்னணியத்திலும் இயேசு செய்த அந்த ஜெபத்தினுடைய நிலைகளை பாருங்கள். சீஷர்களை ஆண்டவராக தேவன் தேர்வு செய்ய போகின்றார். அதுக்கு முன்னால ராத்திரியெல்லாம் மலையின் மேலே போய் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். ஊழியத்திற்காக இயேசு கிறிஸ்து கடந்து போக போகின்றார். இரவெல்லாம் பிதாவினுடைய சமூகத்திலே கடந்து போய் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரை, நாளைய தினத்தில் நான் ஊழியத்துக்கு போறேன், என்னென்ன காரியங்கள் செயல்படுத்த வேண்டும், என்னென்ன நிலைகளை உருவாக்க வேண்டும், ஒவ்வொரு திட்டங்களையும் பிதாவாக தேவன் வடிவமைத்து தந்திருக்க காரியங்களை நீங்கள் 10 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறதை காட்டிலும் 5 நிமிஷம் பிரசங்கம் பண்ணாலே போதும். 10 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படக்கூடிய காரியங்களை காட்டிலும் 10 மணி நேரம் ஜெபம் பண்ணி 5 நிமிஷம் நீங்கள் பிரசங்கம் பண்ணால் போதும், அந்த பிரசங்கத்திற்கு அத்தனை வலிமை அத்தனை மகிமை உருவாக்கப்பட ஆரம்பிச்சிடும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறது வழக்கம். அப்படின்னா கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார்? ஜெபத்தின் பின்னணியத்தை வைக்காமல் எந்த காரியத்தை சாதிக்க துவங்க ஆரம்பித்தாலும் அந்த ஓட்டத்தை சரிவர நிலை நிறுத்த உன்னாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இராணுவத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 நண்பர்கள், ஒரு நண்பனுடைய தாய், நல்ல ஜெபிக்கக்கூடிய ஒரு அம்மா. இந்த 2 நண்பர்களை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து அந்த ஆகாய விமானங்கள், இராணுவத்தில் இருக்கக்கூடிய அந்த விமானப்படையை சார்ந்திருக்கக்கூடிய ஜனங்கள். அந்த நாட்களிலே யுத்தம் சூழக்கூடிய மகா பயங்கரமான ஒரு நேரம். அவங்க அம்மா வந்து எப்போவுமே, ஒரு தம்பியினுடைய அம்மா வந்து அடிக்கடி சொல்லுகிறது வழக்கம், எதுவாய் காணப்பட ஆரம்பித்தாலும் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விடாமல் நீ ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபிக்கக்கூடிய ஜெபம்தான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை மாற்றக்கூடிய வலிமை வாய்ந்தது என்கிறதை பற்றி அடிக்கடியாய் அவர்கள் பேசுகிறது வழக்கம். ஒரு நாளில் வழக்கம் போல் அந்த 2 நண்பர்களும் அவங்கவுங்களுக்குரிய அந்த ஃப்ளைட்டை எடுத்துக்கொண்டு எதிரியினுடைய தானயத்தை நோக்கி கடந்து போய் குண்டுகளை வீசக்கூடிய அந்த ஒரு நேரம் செயலிழந்து போய்விட்டது. இப்போ அவர் எங்கே இருக்கிறார்னு சொல்லி யாருனாலும் கண்டுபிடிக்க முடியாது. அவர் யாருக்காகவும் தகவல்கள் அனுப்ப வேண்டும் என்று சொன்னால், தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த தொலைத்தொடர்பு அந்த கருவிகள் எல்லாம் இழந்து போகக்கூடிய செயலிழந்து போகக்கூடிய நிலைகளில் கடந்து போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவர் தனித்து விடப்படக்கூடிய நிலை, பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பனோடு கூட அந்த மனுஷனால் பேச முடியாது, பயந்து போயிட்டார். எதிரியினுடைய படைகளுக்கு நேராக மெய்யாகவே பறந்து போகக்கூடிய விமானம், எதிரிகள் இந்த விமானத்தை வந்து பார்த்துட்டாங்க. சுடக்கூடிய அந்த காரியங்கள் டேங்கெல்லாம் வந்து மேலாக அப்படி தூக்கி நிறுத்தி வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அநேகமான மிசைல்ஸ்களை பயன்படுத்தி இந்த விமானத்தை தாக்கக்கூடிய நேரம். இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆண்டவராகிய தேவனை நோக்கி அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, இக்கட்டான நேரத்தில் நான் மாட்டிக்கொண்டேன், என்னை காப்பாற்ற என்னுடைய நண்பன், நானும் அவன் ரெண்டு பேர் தான் நாங்கள் வந்து அதாவது இணைந்து நாங்கள் பறந்து வந்தோம். என்னுடைய நண்பன் வேறொரு பக்கத்தில் கடந்து போனான், நான் இன்னொரு பக்கத்தில் கடந்து வந்தேன். இப்பொழுது இந்த தொலை தொடர்புக்குரிய காரியங்கள் மெய்யாகவே அறிந்து போக ஆரம்பித்ததுனால யாரோடும் கூட தொடர்பு கொள்ள முடியாமல் தனித்து விடப்படக்கூடிய அந்த ஒரு நிலையில் நான் மெய்யாகவே நின்று கொண்டிருக்கிறேன். என்னை காப்பாற்ற மனுஷர்களால் முடியாது, உம்மால் மட்டுமே ஆகும் என்று சொல்லி கர்த்தராகிய தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். என்ன காரியம் ஒண்ணுமே தெரியல, அவருக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த விமானம் கொஞ்ச நேரம் ஆகக்கூடிய நேரத்தில் என்ன ஒரு காரியம் நடந்தது, இருக்கக்கூடிய அந்த ஃபியூல்ஸ் எல்லாமே, அதனுடைய அந்த இருப்புகள் எல்லாம், கையிருப்புகள் எல்லாம் அப்படி குறைவுபடக்கூடிய நிலை.
விமானத்தை மேலே இயக்க முடியாது. வேறு வழி இல்லாமல் தரை இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளின் ஊடாக வர வந்துதான் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் திடீர் என்று சொல்லி எங்கிருந்தோ ஒரு பிளேன் வந்தது. அவருடைய நண்பனுடைய விமானம் வந்தது. வந்து இவனுக்கு தேவையான எல்லா விதமான அந்த ஆயில், அதாவது அவனுக்கு தேவையான அந்த எரிபொருள் பொருட்கள் யாவற்றையும் நிரப்பக்கூடிய பணியை செய்துவிட்டு இந்த விமானத்தை இயக்கி கொண்டு மீண்டும் கொண்டு வந்துட்டாங்க. இவனுக்கு ஆச்சரியம், தாங்கவே முடியல, இது எப்படி நடந்துச்சு, நான் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு நிலையிலே மாட்டிக்கொண்டேன் என்று சொல்லி என்னுடைய நண்பனுக்கு எப்படி தெரியும், நான் இந்த இடத்தில் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைகளை எப்படி என்னுடைய நண்பன் அறிய முடிந்தது என்கிறதை பற்றி யோசித்துக் கொண்டு வரக்கூடிய நேரத்தில், இரவு நேரத்தில் ரெண்டு நண்பர்களும் சந்தித்துக் கொண்டார்கள். பேசிக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் இவன் சொன்னான், ரொம்ப இக்கட்டான ஒரு நிலை, எப்படி உன்னால் என்னை வந்து காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு நினைவோடு கூட கடந்து வர ஆரம்பித்தாய். தொலைத்தொடர்புகள் எல்லாம் அருந்து போயிருக்கக்கூடிய நிலையிலே நான் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் எப்படி நீ என்னை காப்பாற்றும்படி கடந்து வர முடிந்தது கேட்டபொழுது அவன் சொன்னான், தொலைத்தொடர்பு அருந்து போனது உண்மைதான், ஆனால் ஒரு நேரத்தில் அந்த தொலைத்தொடர்புகள் எல்லாம் இயக்கப்படக்கூடிய அந்த நிலைகள் வந்த பொழுது நீ ஜெபித்த ஜெபத்தை நான் கேட்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, எதிரிக்கு பக்கத்திலே போய் நான் மாற்றிக்கொண்டேன், என்னுடைய நிலைகளை நீர் பார்க்கிறீர், என்னை காப்பாற்ற உம்மால் ஆகும் என்கின்ற அந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்திலே ஐயோ என்னுடைய நண்பன் ஆபத்திலே மாற்றிக்கொண்டான் என்கிற அந்த நிலையோடு கூட வேகமாய் பறந்து வந்து என்னுடைய விமானத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் விதமான அந்த எரிபொருள்கள் யாவற்றையும் உன்னுடைய விமானத்திற்கு மாற்றக்கூடிய நிலைகளை நான் அந்த நேரத்தில் துரித கதியாய் மேற்கொள்ள துவங்க ஆரம்பித்தேன். இதற்கு காரணம், நீ செய்த ஜெபம்தான் காரணம் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேச ஆரம்பித்தான். ஜெபம் எத்தனை பெரிய மாற்றங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறது. ஜெபமாகிய அஸ்திபாரம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது. பெரிய பெரிய மாற்றங்களை தேச அரங்கிலே, உன் மட்டிலே, உன் சபைகளிலே, உன்னுடைய ஊழியத்திலே, உன்னை கொண்டு சாதிக்கப்படக்கூடிய காரியங்களிலே பெரிய பெரிய மாற்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் ஜெபம் என்கின்ற அஸ்திபாரம் உனக்கும் எனக்கும் தேவை. கர்த்தரதை பலியாகவே உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அங்கீகரிக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜெபம் என்கின்ற பலி, அந்தி பலியை ஆண்டவராகிய தேவன் அங்கீகரிக்க ஆரம்பிக்கின்றான். அந்தி பலி நேரத்தில் தான் எலியா தீர்க்கதரிசி கர்த்தராகிய தேவனை நோக்கி அழைக்க ஆரம்பித்தார் தானே. ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே அந்தி பலியினுடைய கையெழுப்பாக அந்த ஜெபத்தை பிரியமுள்ள ஒரு தேவனாக நான் அங்கீகரிக்கிறேன், அவைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஏற்ற அந்த பலிகளுக்கு ஏற்ற மகிமைகளை நான் உன் வாழ்க்கையிலே காணப்படுகின்றேன். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் எத்தனை விதமான மகிமையான காரியங்களை பார்க்க முடியும். இந்த மாதிரியான பலிகளை நீங்களும் நானும் செலுத்த துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தரை உங்கள் பக்கமாக ஈர்த்து வைத்துக்கொள்ள உங்களால் ஆகும். எதையும் சாதிக்க உலகத்திலே காணப்படும் வல்லமைகள் போதாது, உலகத்திலே காணப்படும் ஞானம் போதாது, உலகத்திலே காணப்படும் பலம் போதாது. கர்த்தரை கொண்டே சகலத்தையும் நீயும் நானும் சாதிக்க பிரயாசப்பட வேண்டியது அவசியம். கர்த்தரை கொண்டு சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனை உன் பட்சமாய் நீ உன் வாழ்க்கையிலே நிறுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். இந்த கர்த்தர் உன்னோடும் என்னோடும் கூட நிலையாய் நிற்கிறது உண்டானால் உனக்கும் எனக்கும் விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களின் கூறுகளை தகர்ந்து ஒளிய பண்ண உன்னாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் சொல்கின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய பிரியத்தை சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளை உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தீவிரமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த துவங்க ஆரம்பிக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான ஆவிக்குரிய பலிகள் என்ன? தேவனுக்கு முதன்மையை தரக்கூடிய நிலை, ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக நம்முடைய சரீரத்தை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை, தேவனாக கர்த்தரை நோக்கி செய்யக்கூடிய ஜெபங்கள், அக்கினால் ஒப்பிடப்படக்கூடிய நிலைகள், இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு உகந்த ஆவிக்கேற்ற பலிகள் என்று நாம் அறிந்திருக்கிறபடினாலே இவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சீராக்க துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த கடைசி கால யுத்தத்திலே உங்களாலும் என்னாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு மக்களாய் மாற்றப்பட முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் ஆவிக்குரிய பலிகளை செலுத்த வேண்டுமென்றும் தேவனுக்கு முன்பதாக முதன்மையை கர்த்தருக்கு தரவும் ஆண்டவருக்கு முன்பதாக சரீரத்தை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கவும் கர்த்தருக்கு பிரியமான ஜெபங்களை செய்யக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கவும் அக்னியினால் ஒப்பிடப்படக்கூடிய நிலைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளவும் தக்கதுமான ஒரு வாழ்க்கையை, தேவனுக்கு பிரியமான ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும் ஒரு வாழ்க்கை என்கிறதை பற்றி நீர்
எங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டபடி பிள்ளைகள் யாராயிருந்தாலும் ஆவிக்கேற்ற பலிகளை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே செலுத்தி உமக்கு பிரியமுண்டாக நடந்து உம்முடைய பிரியத்தை தங்கள் வாழ்க்கையிலே சம்பாதித்துக் கொண்டு கர்த்தராகி உம்மை தங்களோடு கூட வைத்துக் கொண்டு எதிர்த்து நிற்கும் சாத்தானுடைய ஆயுதங்களை நிர்மூலமாக்கக்கூடிய வலிமை பெற்ற மக்களாய் விளங்க கிருபைகளை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரை கொண்டு பெரிய வெற்றிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரை நாங்கள் எங்களோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தரை எங்களோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஆவிக்குரிய பலிகளை நாங்கள் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய பலிகளை தடையில்லாமல் செலுத்தி உம்மை நாங்கள் எங்களோடு கூட வைத்துக் கொண்டு யுத்தத்திலே பரிபூர்ணமான ஜெயத்தை பெற்றுக் கொள்ள கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம். எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆவிக்குரிய பலிகளின் மூலம் கர்த்தராகிய தேவனுடைய பிரியத்தை சம்பாதித்து தேவனாகிய கர்த்தரை உங்களோடு கூட நீங்கள் வைத்துக் கொள்கிறது உண்டானால் கர்த்தரை கொண்டு எதையும் சாதிக்க உங்களால் ஆகும். யுத்தத்திலே பலமான காரியங்களை சாதிக்கும் சாத்தானை மேற்கொள்ள கர்த்தராகிய தேவன் ஒருவரால் மட்டுமே முடியும் என்கிறதை நீங்களும் நானும் அறிய துவங்குகிறது உண்டானால் கர்த்தரை பயன்படுத்தி யுத்தத்திலே வெற்றியை பெற நம்மால் ஆகும். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.